அண்மை செய்தி. அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இருதரப்பிலும் இதுவரை என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன? சக்தி, ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சார்பாக 3 நாட்களாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில், இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஓபிஎஸ் அவர்கள் முந்தைய தனது வாதங்களின் பொழுது வைத்த முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கும் விஷயங்களுக்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சார்பில் பதிலளிக்கப்பட்டு வருகிறது என்று கூட என நாம் சொல்லலாம். குறிப்பாக 2017 ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை உருவாக்கியும் அதிமுகவின் விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்த முறைகள் குறித்து எடுத்துரைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சமயத்தில் அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் இத்தகைய அமெண்ட்மெண்ட்களை கொண்டு வந்தார்கள், இரட்டை பதவியை உருவாக்கினார்களே தவிர அடிப்படை தொண்டர்களிடம் அடிப்படை உறுப்பினர்களிடம் எடுத்துச் செல்லப்படவில்லை. ஆனால் தற்போது ஒற்றை தலைமை வேண்டும் என்று கட்சியின் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டதை அடுத்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், ஆனால் அதை தொண்டர்கள் மூலமாக மட்டும்தான், அடிப்படை உறுப்பினர்கள் மூலமாக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். அது எப்படி முடியும்? 2017 இவருக்கு பதவி கொடுத்தது அதிமுகவின் பொதுக்குழு, தற்பொழுது அவரை பதவியிலிருந்து நீக்கி இருப்பதும் அதிமுகவின் பொதுக்குழு. ஒரு பதவியை உருவாக்கிய ஒரு குழுவிற்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் அந்த பதவியை நீக்குவதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்ற முக்கியமான வாதத்தை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இரட்டை தலைமை என்பது கட்சிக்குள் கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தியது, நிறைய விஷயங்களில் சரிவுகளையும் சறுக்கல்களையும் கொடுத்து வந்தது. எனவேதான் பொதுக்குழு உறுப்பினர்கள், அடிப்படை தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பிலும் ஒற்றை தலைமை வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் சரியான முறையில் பொதுக்குழு என்பது கூட்டப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இவருக்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக பொதுக்குழுவை இவர் நிராகரிக்கிறது என்பது சரியானது அல்ல. ஏனென்றால் பொதுக்குழு என்பது ஒட்டுமொத்த அடிப்படை உறுப்பினர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முக்கியமான அமைப்பு. அந்த அமைப்பிற்குத்தான் அதிமுகவின் அத்தனை முக்கிய அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது இல்லை, 1970 இந்த கட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்தே அப்படியான விஷயமாகத்தான் இருக்கின்றது. எனவே முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிமுகவின் பொதுக்குழுவினுடைய அதிகாரங்களை குறித்து கேள்வி எழுப்பாமல் அந்த குழு எடுத்த முடிவை மட்டும் கேள்வி எழுப்புவது என்பது சரியானது இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதிலளிக்கும் வகையிலான வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு அதிமுகவின் பொதுக்குழுதான். அதற்கு எந்த அதிகாரமும் இருக்கிறது? ஒரு பதவியை கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த பதவியை நீக்குவதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்ற முக்கியமான வாதத்தினை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். சக்தி, நிரஞ்சன், பழனிசாமி தரப்பிடம் வழக்கறிஞர்கள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்துள்ளார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார்கள். நீங்கள் 2017 இந்த இரட்டை தலைமையை உருவாக்கிய பொழுது கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, அனைவருக்குமே ஒருமித்த குரல், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற விஷயம் வேண்டும் என்று கேட்டீர்கள். அதிமுகவின் பொதுக்குழு கூடியது, முடிவெடுத்தது, சரி. ஆனால் தற்பொழுது பிரச்சனை என்று ஒன்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் தேர்தலை வைத்து, அதாவது அடிப்படை உறுப்பினர்களிடம் சென்று தேர்தலை நடத்தி அதன் மூலமாக தங்களது பலத்தை நிரூபிப்பவர்கள் பதவியை பெற்றுக் கொள்ளட்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் சார்பில் சொல்கின்றார். அதுவும் கவனிக்கக்கூடிய விஷயம்தானே. உங்களுக்கு உண்மையில் அதிகாரம் இருக்கிறது, அதாவது அவர் நேரடியாக கேட்கவில்லை, மறைமுகமாக சொல்ல வருவது நீதிபதி என்னவென்றால் உங்களுக்கு உண்மையாகவே கட்சிக்குள் முழுமையான பலம் இருக்கிறது என்றால் நேரடியாக தேர்தலை சந்தித்து நீங்கள் அந்த பலத்தை நிரூபித்துக் கொள்ளலாமே என்ற ஒரு மறைமுகமான விஷயத்தை நீதிபதிகள் இன்றைய தினம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதற்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்து வருகிறார். ஆனால் நிறைய விஷயங்கள், ஒரு விஷயத்திற்கு அப்படியே அடிப்படை தொண்டர்களிடம் செல்ல வேண்டும் என்று எடுத்துவிட்டால் அனைத்து விஷயங்களுக்கும் அது செல்ல வேண்டியதாக இருக்கும். அது கட்சிக்குள் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும், நிர்வாக ரீதியிலான சிரமங்களை கொடுத்துவிடும். அதனால்தான் கீழ்சபை மேல் சபை என்று நாடாளுமன்றம் எப்படி இயங்குகிறதோ
அதே அடிப்படையில் அடிப்படை தொண்டர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் உறுப்பினர்கள் மாவட்ட வாரியாக பொதுக்குழுவிற்கு அனுப்பப்படுகிறார்கள். வெளிமாநிலங்களில் இருந்தெல்லாம் கூட பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படை தொண்டர்களுடைய முகமாக இருக்கிறார்கள். எனவே பொதுக்குழு எடுக்கக்கூடிய முடிவு என்பது அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் எடுக்கக்கூடிய முடிவாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவின் பொதுக்குழு தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது என்பது தொண்டர்கள் எடுத்த முடிவாகத்தான் பார்க்க வேண்டும் என்று திட்டவட்டமான வாதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி.